பிப்ரவரி 17 தேதி வெள்ளிக்கிழமை மாலை சரியாக 6 மணிக்கு சாணக்கியாவின் மாபெரும் விவாத நிகழ்ச்சி. திசைகள் 4 மல்லிகை அரங்கம் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் ஈரோடு. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். மேகாலயா சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகளை அக்கட்சித் தலைவர் JP நட்டா இன்று வெளியிட்டார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெண்களுக்கு மழலையர் பள்ளி முதல் முதுநிலை பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி வழங்கப்படும் எனவும், அரசு வேலைகளில் பெண்கள் 33% இடஒதுக்கீடு பெறுவார்கள் எனவும் உறுதி கொடுத்தார். மேலும் சிறந்த மதிப்பெண்களை பெறும் கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு இலவச ஸ்கூட்டி வழங்கப்படும் எனவும், பெண் குழந்தை பிறக்கும் பொழுது 50,000 ரூபாய் தொகைக்கான பத்திரம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இல்லத்தரசிகளின் வாக்குகளை பெறும் வகையில் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு 2 சமையல் கேஸ் சிலிண்டர்கள் கூடுதலாக வழங்கப்படும் என பேசினார். இந்தியாவில் தங்கம் மீதான இறக்குமதி வரி 7.5% இருந்து 12.5% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு சட்டவிரோதமாக தங்கம் கடத்தி வரப்படுவதும் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் 2020 2,155 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது என மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி நாடாளுமன்ற மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் தெரிவித்துள்ளார். அதேபோல 2021 கடத்தல் தங்கம் சிக்கியதாகவும், 2022 கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். 2020 முதல் 2022 வரை கடத்தல் தங்கம் சிக்குவது 62.5% அதிகரித்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நடப்பாண்டில் ஜனவரி மாதத்தில் மட்டும் 384 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என பங்கஜ் சௌத்ரி மக்களவையில் தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள BBC ஊடக அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் இன்று 2வது நாளாக அதிரடி சோதனை நடத்தினார்கள். இந்த நிலையில் ஊடகங்கள் ஜனநாயகத்தின் 4வது தூண் என்றும், அதன் மீதான தாக்குதல் பொதுமக்களின் குரலை ஒடுக்குவதற்கு சமம் என்றும், BBC அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலினை போலவே டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜகவுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களுக்கு பின்னால் அமலாக்கத்துறை, CBI, வருமான வரித்துறையினரை மத்திய அரசு ஏவுகிறது என பாஜகவை கடுமையாக சாடியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் நர்மதபுரம் மாவட்டத்தின் சிக்குபுரா கிராமத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் மர்ம நபர்களால் சூறையாடப்பட்டது. கிறிஸ்தவ மத வழிபாட்டு தலத்தை சூறையாடிய அந்த கும்பல் அங்கு உள்ள சுவற்றில் ராம் என்று எழுதி வைத்துவிட்டு தப்பிச் சென்றது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய கும்பலை தீவிரமாக தேடி வந்தனர். இது தொடர்பாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆவிஷ் பாண்டே, ஆகாஷ் திவாரி மற்றும் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சிவா ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான ஆகாஷ் திவாரி மத வழிபாட்டு தலங்களில் தாக்குதல் நடத்தும்படி ஆவேஷ் மற்றும் சிவாவுக்கு உத்தரவிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 பேரையும் போலீசார் சிறையில் அடைத்தனர். நிரந்தர கணக்கு எண் எனப்படும் பான் கார்டு வைத்திருப்பவர்கள் அதனை ஆதாருடன் இணைக்க வேண்டும் என மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த இணைப்புக்கான காலக்கெடு அவ்வப்பொழுது நீட்டிக்கப்பட்டு வந்தது. ஒரு கட்டத்தில் அபராதமும் விதிக்கப்பட்டது. தற்பொழுது பான் கார்டுடன் ஆதாரை இணைக்க வேண்டுமானால் 1,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும். இந்த காலக்கெடுவும் வரும் மார்ச் 31 தேதியுடன் நிறைவடைகிறது. இது பற்றி மத்திய நேரடி வரிகள் வாரியம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதில், அதாவது இணைப்பதற்கு விலக்கு அளிக்கப்படும் வகையின் கீழ் வரும் பான் கார்டு வைத்திருப்பவர்களை தவிர மற்ற அனைவரும் 31ஆம் தேதிக்குள் பான் கார்டை ஆதாருடன் இணைக்க வேண்டும் என்றும், இணைக்காவிட்டால் April 1 முதல் அந்த கார்டுகள் செயல் இழக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் டெல்லியில் நடைபெற்ற ஜமாத் உலாமா ஹிந்தின் மாநாட்டில் பேசிய தலைவர் மௌலானா அர்ஷத், உலகிலேயே பழமையான மதம் இஸ்லாம் எனவும், அல்லாவும் ஓம்காரமும் ஒன்றே எனவும் பேசியிருந்தார். இந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனும் இந்து என்பதால் இந்தியா ஒரு இந்து நாடு எனவும், இந்து தேசத்தை எவராலும் தவிர்க்க முடியாது எனவும் பேசியுள்ளார். மேலும் இந்தியா தொடர்ந்து ஒரு இந்து தேசமாகவே இருக்கும் எனவும், ஒவ்வொரு இந்தியனும் அதன் அரசமைப்பை மதிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார்.
பெங்களூரில் நடைபெற்ற ஏரோ இந்தியா கண்காட்சிக்கு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பாதுகாப்பு அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் வந்திருந்தனர். தேஜஸ் போர் விமானங்களை வாங்க அர்ஜென்டினாவும் எகிப்தும் ஆர்வம் தெரிவித்திருப்பதாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் அனந்த கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அர்ஜென்டினா 15 தேஜஸ் போர் விமானங்களையும் எகிப்து 20 தேஜஸ் போர் விமானங்களையும் வாங்க ஆர்வம் காட்டியிருப்பதாக குறிப்பிட்ட அவர், இரு நாடுகளைச் சேர்ந்த குழுவினர் விமானத்தில் பறந்து சோதனை செய்ததாகவும் தெரிவித்தார். அதோடு இந்த விமானங்களை நிர்வகிப்பது, பழுதுபார்ப்பது ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகளை தங்கள் நாட்டிலேயே மேற்கொள்ள விரும்புவதாகவும், இதற்கான பயிற்சியை இந்தியா வழங்க வேண்டும் என்றும் எகிப்து கேட்டுக் கொண்டதாகவும், அதற்கும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தனது சம்மதத்தை தெரிவித்திருப்பதாகவும் அனந்த கிருஷ்ணன் தெரிவித்தார். இவ்விரு நாடுகள் மட்டுமின்றி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளும் தேஜஸ் போர் விமானங்களை வாங்க ஆர்வம் காட்டியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தெலங்கானாவில் நடைபெற்ற கை கொடுக்கும் கை யாத்திரையில் அம்மாநிலத்தின் காங்கிரஸ் தலைவர் ரேவந்த் ரெட்டி கலந்து கொண்டார். அதில் பேசிய அவர், தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தெலங்கானாவில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் 100 ராமர் கோவில்கள் கட்ட பரிசீலனை செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள தெலங்கானாவில் பாஜகவின் ஹிந்துத்துவ சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் இவ்வாறு பேசியுள்ளது அங்கு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இவரது இந்த பேச்சு காங்கிரஸ் கட்சிக்கு உள்ள மைனாரிட்டி மக்களின் வாக்கு வங்கியை பாதிக்கும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய கட்சிகளுக்கான நன்கொடை ஏப்ரல் 2021 முதல் மார்ச் 2022 வரையிலான நிதியாண்டில் 31.5% அதிகரித்துள்ளதாக ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2021 முதல் 2022 வரையிலான நிதியாண்டில் பாஜக 614 கோடி ரூபாயையும் காங்கிரஸ் கட்சி 95 கோடி ரூபாயையும் நன்கொடையாக பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் பெற்ற நன்கொடையோடு ஒப்பிடுகையில் பாஜக 3 மடங்கு அதிக நன்கொடை பெற்றுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் இருந்து மட்டும் பாஜக 548 கோடி ரூபாய் நிதியை நன்கொடையாக பெற்றுள்ளது எனவும், இது கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் இருந்து மற்ற கட்சிகள் பெற்றதை விட 7 மடங்கு அதிகம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.